இந்த MEMS சென்சார்லாம் வந்து நம்ம முடியை விட 10 மடங்கு சின்னதாக இருக்கும். அதை என்ன பண்ணுவோம்னா அப்படியே எடுத்து மிலிட்ரி அந்த போர் ஏரியாவில் வந்து அப்படி தூவி விடுவாங்க. எதிரி நாட்டுக்காரங்களோட மூமெண்ட்டு, அதனோட வெஹிக்கிளோட மூமெண்ட்டு, இது எல்லாத்தையுமே அந்த சென்சார் வந்து மெஷர் பண்ணும். காலையில் வந்து எந்திரிச்சு ஒரு கொய்யா செடி வைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருந்தேன். கொய்யா இலையிலேருந்து எப்படி கொய்யா செடி வந்து வளர்க்குறது அப்படின்னு வீடியோ கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டோன்னா என்ன பண்ணலாம்? அதே மாதிரி நான் ரெண்டு எடுத்து இப்படி வீசி விட்டால் போதும், பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன பேசுகிறாங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம். சைனாவில் இருக்கிற ஆர்மி வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்க இப்போ வந்து சென்னையில் இருக்கிற ஒரு வீட்டில் வந்து 6 மணிக்கு சாயந்தரம் சிரிக்கணும் அப்படின்னா அவங்க அதை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிறவங்க சைனாவில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிற 2 பேர் கத்தி எடுத்து சண்டை போட்டுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதையும் பண்ணலாம். வெல்கம் டு சண்டே கிரியேட்டர்ஸ் யூடியூப் சேனல். திஸ் ஷோ சயின்ஸ் வித் ஏஜே. இந்த ஷோவில் சயின்ஸ் பற்றின தகவல்கள் அண்ட் சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் சென்சார் அண்ட் டிரான்ஸ்டியூசர். அது நம்மளோட லைஃப்பில் வந்து எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இது சென்சார் அண்ட் டிரான்ஸ்டியூசரோட இன்டர்ஃபேஸ் ஆகிருக்கிற க்ளவுட் கம்ப்யூட்டிங், தென் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், தென் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், அதெல்லாம் எவ்வளோ நம்ம லைஃப்பில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். சென்சார் அண்ட் டிரான்ஸ்டியூசர்னா என்ன அப்படின்னா, சென்சார் அப்படின்னா இட் இஸ் சென்ஸ் சம்திங், அதாவது ஏதாவது ஒரு பொருளை வந்து உணர்றது அப்படின்னு அர்த்தம். நம்ம உடம்புலையே நிறையா சென்சார்ஸ் வந்து இருக்குது. நமக்கு தெரிஞ்சது கண், காது, மூக்கு, நாக்கு, இது எல்லாமே ஒரு சென்சார் தான். மூக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஸ்மெல்லை வந்து நமக்கு சென்ஸ் பண்ணி கொடுக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு திங்ஸையும் நம்ம என்ன சொல்கிறோம்னா சென்சார் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டிரான்ஸ்டியூசர்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம சென்ஸ் பண்ணுறத இது வந்து இந்த டேஸ்ட்டில் இருக்குது அப்படின்றத மூளை வந்து சொல்லும். அதே மாதிரி நம்ம நுகர்றத இது வந்து மல்லிகைப்பூவோட இப்போ ஸ்மெல் பண்ணிங்கன்னா இது மல்லிகைப்பூவோட ஸ்மெல் அப்படிங்கிறத மூளை வந்து நமக்கு சொல்லும். ஸோ இது வந்து ஒரு சிக்னல் கண்டிஷனிங் சர்க்கியூட் மாதிரி. அதனால தான் இது வந்து டிரான்ஸ்டியூசர் அப்படின்ற சென்சார் அண்ட் டிரான்ஸ்டியூசருக்குள்ள மெயின் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா இதுதான். சென்சாரும் வந்து இந்த குவான்டிடேட்டிவ் வேல்யூ கொடுக்கும். டிரான்ஸ்டியூசர் வந்து பார்த்திங்கன்னா சிக்னல் கண்டிஷனோடிங்கோட சேர்ந்து நமக்கு வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னலாகவோ குவான்டிடேட்டிவ் வேல்யூவாகவோ எது வேணாலும் நமக்கு வந்து கொடுக்கும். தட் மீன்ஸ் சிக்னல் கண்டிஷனோட சேர்ந்து இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்டியூசர் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இதான் வந்து மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சென்சார் அண்ட் டிரான்ஸ்டியூசர். நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான சென்சார் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் சென்சார் தான் நம்ம ஃபேமஸான சென்சார். இந்த சின்ன வயசுலலாம் ஃபீவர் வரும்போது ஒரு ராடு மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா, மெர்க்குரி தெர்மோமீட்டர், அதை எடுத்து வாயில் வைப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், நமக்கு எவ்வளோ பாடி டெம்பரேச்சர் இருக்கோ அதுக்கேற்றாப்புல அந்த மெர்க்குரி வந்து மூவ் ஆகும் மேலே. இப்போ 102 டிகிரி ஃபீவர்னால் 102 டிகிரி வரைக்கும் அந்த தெர்மோமீட்டரோடது வந்து போகும். ஸோ இப்போ வந்து என்னென்னா, மெர்க்குரி வந்து நமக்கு இருக்கிற டெம்பரேச்சரை வச்சு அந்த சென்சிங் கேப்பபிலிட்டி வந்து அது இருக்கிறதுனால அந்த மெர்க்குரி மெட்டீரியல் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. இருக்கிற டெம்பரேச்சருக்கு ஏற்றாப்புல அது எக்ஸ்பேண்ட் ஆகி அந்த டெம்பரேச்சர் லெவலில் போய் ரீச் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் சென்சார். ஸோ சென்சார் வந்து எதை வந்து பேஸ் பண்ணியிருக்கோம்னா, மேக்ஸிமம் இந்த சென்சிங் மெட்டீரியலை பேஸ் பண்ணி தான் ஒரு சென்சாருமே வந்து ஒர்க் ஆகும். இந்த மாதிரி டெம்பரேச்சர் சென்சார்லாம் இப்போ வந்து எந்த மாதிரி வந்துருக்குன்னா, நான் கான்டாக்ட் சென்சார். இப்போ வந்து இப்போ கொரோனா வந்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே தெரியும், இப்போ ஒரு மால் போனீங்கனாலோ இல்லை ஸ்கூல் காலேஜ் போனீங்கனாலோ எங்கே போனீங்கனாலும் ஒரு இன்ஃப்ராரெட் சென்சாரை வந்து வைப்பாங்க. இன்ஃப்ராரெட் டெம்பரேச்சர் சென்சார், அதே டிஜிட்டல் சென்சார். அது என்ன பண்ணுவோம், நம்ம உடம்புல இருக்கிற அந்த டெம்பரேச்சரை வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி அது வந்து டிஸ்பிளேயில், எல்சிடி டிஸ்பிளேயில் வந்து காட்டும். இதெல்லாம் வந்து இப்போ சென்சார்னால் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுருக்கும். ஸோ நமக்கு இருக்கிற ஒரு பேராமீட்டரை இன்னொரு பேராமீட்டரை வந்து நமக்கு மாற்றி கொடுக்கும். தட் இஸ் த சென்சார் அண்ட் டிரான்ஸ்டியூசரோட ஃபங்க்ஷனும் சேம் அதே மாதிரி தான் வந்து இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இது மாதிரி டெம்பரேச்சர் சென்சார் மட்டுமே கிடையாது, நிறைய டைப் ஆஃப் சென்சார் வந்து அவைலபிளாக இருக்குது. எக்ஸாம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பயோமெடிக்கல் அப்ளிகேஷன் நிறைய சென்சார் அவைலபிளாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஒரு டெம்பரேச்சர் சென்சார் மாதிரியே ஹார்ட் பீட்டை வந்து சென்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இசிஜியில் யூஸ் பண்ணுற முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா அந்த எலக்ட்ரோட் பேஸ்டு சென்சார்ஸு அண்ட் இஇஜி, மூளையோட வேவ்ஸ் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கள்ல, அதுவும் ஒரு டைப் ஆஃப் வந்து சென்சார். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயோ சென்சார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ட்ரெண்டிங் டெக்னாலஜி ஆஃப் சென்சாரில் இப்போ ரீசெண்டாக வந்து அட்வான்ஸ் லெவலில் இருக்கிறது வந்து பார்த்தோன்னா டிரைவர்லெஸ் கார்னால் என்னென்னா அட்டானமஸ் கார். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கனாவே இந்த சென்சார் அண்ட் டிரான்ஸ்டியூசர் ஃபியூசன் அப்படின்னாவே மேக்ஸிமம் அது வந்து ஒரு ஸ்மார்ட் டிவைசஸாக இருக்கும் அல்லது அட்டானமஸ் டிவைசஸாக தான் வந்து இருக்கும். ஏன்னா அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணி எல்லாத்தையுமே வந்து ஸ்மார்ட் டிவைசஸாகவும் இன்டர்நெட் டிவைசஸாகவும் வந்து ஆக்கி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ ட்ரெண்டிங் டெக்னாலஜியில் ரிசர்ச் வந்து எதில் போயிட்டுருக்குன்னா, டெஸ்லாவோட டிரைவர்லெஸ் கார் மாடலில் தான் வந்து அந்த டெக்னாலஜி ரிசர்ச் வந்து போய்கிட்டு இருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிரைவர்லெஸ் காரில் நிறையா சென்சார் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா இப்போ மெயினாக காரில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அண்ட் ஆக்சலரேஷன் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிரைவரோட ஃபங்க்ஷன் அதுதான் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ முன்னாடி என்ன வருது பின்னாடி என்ன வருதுன்னு பார்க்கணும், ஆக்சலரேட் கொடுக்கணும், தென் பிரேக் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இந்த ஃபங்க்ஷனை சென்சார் மூலமாக வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிபிஎஸ் வந்து வச்சுருப்பாங்க, அண்ட் ஆக்சலரோமீட்டர் அண்ட் ப்ராக்சிமிட்டி சென்சார், தென் வந்து அப்ஸ்டக்கிள்ஸ் டிடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேடார் சென்சார், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அல்ட்ராசோனிக் சென்சார். இந்த மாதிரி நிறையா சென்சாரோட வேல்யூஸ் வந்து ஃபியூஷன் பண்ணி ஒரு கம்ப்யூட்டரில் வந்து இன்டர்னலாக கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது வந்து நமக்கு டிசைட் பண்ணும் எந்த சென்சாரோட ஃபங்க்ஷனை வந்து எடுத்து கமெண்ட் வந்து அந்த டிரைவர் மாடலாக ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். அந்த மாதிரி வந்து டிரைவர்லெஸ் கார் வந்து ஒர்க் ஆகும். இது வந்து ஒரு ட்ரெண்டிங்கான டெக்னாலஜி யூஸிங் சென்சார் அண்ட் டிரான்ஸ்டியூசரோடது. என்னதர் ஒன்று பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன். மொபைல் ஃபோன் தான் எல்லாருக்குமே வந்து தெரியும். நம்ம டே டு டே லைஃப்பில் மொபைல் ஃபோன் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா நிறைய சென்சார் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சலரோமீட்டர் அண்ட் கைரோஸ்கோப் வந்து இதில் யூஸ் பண்ணுற முக்கியமான சென்சார். இப்போ வந்து இப்போ அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா டச்சு இதுதான் இருக்கும் இல்லையா, ஒன்று ஒன்றா வந்து கிளிக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அந்த இப்போ இருக்கிற டச்சு ஸ்க்ரீன்னாவே பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு டச்சு சென்சார் தான். நீங்கள் டச் பண்ண அது வந்து ஒரு இதுதான் கெப்பாசிட்டி டைப்பிங் அப்படின்னு சொல்லலாம். கெப்பாசிட்டி டைப் சென்சாரில் வந்து இருக்கும் அந்த டச் சென்சாரு. அது வந்து இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் சென்சார். அதுக்கப்புறம் மொபைலை வந்து இப்படி ரொட்டேட் பண்ணுறது, இந்த சைடு ரொட்டேட் பண்ணுறது, அதாவது ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரொட்டேட் ஆகும். நம்ம திருப்ப அந்த ஸ்க்ரீன் வந்து ரொட்டேட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளாக எங்கள் வீட்டு பக்கத்து வீடு பையன்லாம் வந்து எப்போவுமே வந்து ஃபோனை கேம்ஸ் விளையாடும்போது இப்படி திருப்பிக்கிட்டே இருப்பாங்க. தென் வந்து மொபைலில் பார்த்து பேசிக்கிட்டே கத்திக்கிட்டு தனியாக பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த ஃபோன் கூட விளையாண்டுக்கிட்டு. ஸோ இதிலலாம் வந்து சென்சாரோடது வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளேஸ் பண்ணுது. ஸோ இப்போ வந்து அம்மா வந்து சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டு அம்மா வந்து சொல்லுவாங்க, என்னடா பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படிம்பாங்க. ஸோ அது வந்து அந்த அவங்க சென்சார் வந்து சென்ஸ் பண்ணும், சவுண்டை வந்து சென்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து சென்ஸ் பண்ணி அதனோட ஆக்சஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோனில் வந்து நல்லா டச் பண்ணி கேம் விளையாடணும். இப்போ தான் திரும்பி வச்சு கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சலரோமீட்டர் அண்டு கைரோஸ்கோப்போட சென்சாரோட ஃபங்க்ஷன் தான். அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ப்ளே பண்ணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோனில் ஹீட் ஆச்சுன்னா உடனே நமக்கு வந்து உங்கள் மொபைல் ஃபோன் வந்து ஹீட் ஆகுது, கூல் மோடில் வைங்க அப்படின்னு காட்டும். ஸோ அது வந்து ஒரு டெம்பரேச்சர் சென்சார் வந்து வச்சுருப்பாங்க. அது மாதிரி கேமரா ஐஸ் also one kind of வந்து சென்சார் தான். அந்த மாதிரி நிறைய சென்சார் வந்து மொபைலோட கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம். இன்னொன்று வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்சாரோடதில் மெம்ஸ் சென்சார் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். மெம்ஸ்னால் மைக்ரோ எலக்ட்ரோ மெக்கானிக்கல் சிஸ்டம். அதனோட சென்சாரோட சைஸ் வந்து வெரி வெரி லோவாக இருக்கும். இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற சென்சார் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி வந்து மெம்ஸ் தான். அது எப்படி இருக்குன்னா இப்போ வந்து இதில் இந்த மெம்ஸ் சென்சார் வந்து மிலிட்ரி அப்ளிகேஷன்ஸ்லாம் மெயின் ரோல் ப்ளே பண்ணுது. எப்படின்னா ஒரு மெம்ஸ் சென்சார்லாம் வந்து நம்ம முடியை விட 10 மடங்கு சின்னதாக இருக்கும் அந்த மெம்ஸ் சென்சாரோட சைஸு. அதை என்ன பண்ணுவோன்னா அப்படியே எடுத்து மிலிட்ரி அந்த போர் ஏரியாவில் வந்து அப்படி தூவி விடுவாங்க. அது வந்து ஒரு ஸ்டேபிளாக ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது அப்படி என்ன ஆகுனா அது எதிரி நாட்டுக்காரங்களோட மூமெண்ட்டு, அதனோட வெஹிக்கிளோட மூமெண்ட்டு, இது எல்லாத்தையுமே அந்த சென்சார் வந்து மெஷர் பண்ணும். அந்த ப்ரெஷரு, அந்த டெம்பரேச்சர், இதெல்லாம் வச்சு அந்த மைக்ரோ சென்சார்ஸ் வந்து சென்ஸ் பண்ணி அதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சென்சார் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து என்ன பண்ணுன்னா ட்ரான்ஸ்மிட் பண்ணி கொடுக்கும்போது அதுக்கேற்றாப்புல வந்து ஆக்ஷன் வந்து எடுத்துப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ட்ரெண்டிங் டெக்னாலஜி ஆஃப் மைக்ரோ சென்சார்ஸ் அண்ட் நானோ சென்சார்ஸும் வந்து இப்போ வெரி வெரி ட்ரெண்டிங் டெக்னாலஜி தான். அனதர் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளாக ஒரு நாள் வந்து நைட்டு வந்து நம்ம வந்து காலையில் வந்து எந்திரிச்சு ஒரு கொய்யா செடி வைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருந்தேன். வச்சுட்டு ஃபோனில் ஜஸ்ட்டு சொல்லிவிட்டு இந்த மாதிரி காலையில் எழுந்திரிச்சு ஒரு கொய்யா செடி வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு பேசிவிட்டு ஃபோனில் வந்து பக்கத்தில் வச்சுட்டு படுத்தேன். ஸோ அப்போ என்ன ஆகுனா காலையில் எழுந்திரிச்சதோடு பார்த்திங்கன்னா அந்த கொய்யா இலையிலேருந்து எப்படி கொய்யா செடி வந்து வளர்க்குறது அப்படின்னு வீடியோ கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்குது. 2-3 வீடியோஸ் வந்து ரெஃபர் பண்ணி வருது. இதெல்லாம் எப்படி? இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சென்சார் இன்டர்ஃபியூஷன் வித் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸோட கனெக்ட் பண்ணி இருக்கிறதுனால அது வந்து நம்ம பேசுகிறதையும் நம்ம நினைக்கிறதையும் எல்லாத்தையும் வந்து த்ரூ த மொபைல் ஃபோன் மூலமாக திரும்ப நமக்கே வந்து வருது. இப்படி வந்து அட்வான்ஸ்டு டெக்னாலஜிலாம் வந்து இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸில் வந்து போயிட்டுருக்கு. அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டும் அதே மாதிரி தான். இது சென்சாரோட தான் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் மொபைலில் ஃபோட்டோ எடுக்கும்போது இப்போ எல்லா மொபைல்லையுமே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் கேமரா தான் இருக்கும். பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸை வந்து எந்த மாதிரி மாற்றி கொடுக்கணும், தென் எந்த மாதிரி கலர் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும். இப்போ எல்லாரும் அந்த ஆப் வச்சு தானே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கோம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது சென்சார் வந்து சென்ஸ் பண்ணுறது, அந்த அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுனால தான் அந்த மாதிரிலாம் மாறுது. அந்த ஆர்டிஃபிஷியல் திங்ஸோட இதெல்லாமே வந்து சேஞ்ச் ஆகுது. அதெல்லாம் வந்து நம்ம சென்சார் அப்படின்றத கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான். அனதர் ஒன்று பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கோட டெக்னாலஜியில் ஒயர்லெஸ் பிரெயின் வேவ் சென்சார்ஸ், அது ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு ரிசர்ச்சாக வந்து போயிட்டுருக்கு. முன்னாடியெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இசிஜியில் அந்த எலக்ட்ரோட ப்ளேஸ் பண்ணி பிரெயின் வேவோட பிரெயின் வேவ் வந்து மெஷர் பண்ணாங்க. ஆல்ஃபா வேவா பீட்டா வேவா அந்த மாதிரி பிரெயின் வேவ் வந்து மெஷர் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஒயர்லெஸ் பிரெயின் சென்சார் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா, தள்ளி வச்சுட்டு அந்த ஒயர்லெஸ் மூலமாக பிரெயினோட டெம்பரேச்சர், தென் பிரெயினோட ஸ்ட்ரெஸ் லெவல், அதனோட எவ்வளோ கண்டிஷன்ஸில் வந்து இருக்குது, அந்த வேவ்ஸோட கண்டிஷன் என்ன, ரேடியேஷன்ஸ் என்ன, எல்லாத்தையுமே வந்து அந்த ஒயர்லெஸ் பிரெயின் சென்சார் மூலமாக மெஷர் பண்ணுறாங்க. இப்படி ஒரு டெக்னாலஜி வரும்போது என்ன ஆகும், இந்த டெக்னாலஜி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸோட கனெக்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினச்சி பார்க்க முடியாத மாதிரியெல்லாம் வந்து நடக்கும். இப்போ எக்ஸாம்பிளாக இப்போ நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டோன்னா என்ன பண்ணலாம், அந்த பிரெயின் வேவ் சென்சார் மைக்ரோ லெவலில் ஃபேப்ரிகேட் பண்ணால் அதே மாதிரி நான் ரெண்டு எடுத்து இப்படி வீசி விட்டால் போதும், பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன பேசுகிறாங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான டெக்னாலஜிலாம் வந்து ஃப்யூச்சரில் வந்து வரதான் போகுது. இது மோரலஸ் வந்துருச்சு. அதே மாதிரி இந்த மாதிரி ஹியூமன்ஸோட பிரெயின் வேவ் சென்சிங், அவங்களோட உணர்வுகளை சென்ஸ் பண்ணுறது, அவங்களோட பிரெயின் வேவ்ஸோட அந்த ஃப்ரீக்வன்சி அண்டு அந்த ப்ரெஷர் ஸ்டேட்டை வச்சு அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதெல்லாம் வந்து வெரி டேஞ்சரஸ் ஒன்று தான். இப்போ இப்படி போயிட்டு இருந்ததுன்னா என்ன ஆகுனா, இப்போ ஒரு சைனாவில் இருக்கிற ஆர்மி வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்க இப்போ வந்து சென்னையில் இருக்கிற ஒரு வீட்டில் வந்து 6 மணிக்கு சாயந்தரம் சிரிக்கணும் அப்படின்னா அவங்க அதை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து டெக்னாலஜி வந்து மேக்ஸிமம் வந்துருச்சு. இப்படி வந்துச்சுன்னா வந்து ரொம்ப டேஞ்சரஸ் கண்டிஷனில் இருக்கும். அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிறவங்க சைனாவில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிற 2 பேர் கத்தி எடுத்து சண்டை போட்டுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதையும் பண்ணலாம். அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸில் வரத்துக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சென்சார், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் எல்லாம் நம்மளோட லைஃப்பை வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வச்சுருக்கு. இன் ஃபியூச்சரில் இன் பர்சனல் அப்படின்னு ஒன்று இருக்குமான்றது டவுட்டாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாமே வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். ஒரு குழந்தை பிறக்கும் போதே அதை ஸ்கேன் பண்ணிடுறோம், ஆதார் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கேனிங், அதுவும் வந்து ஒரு சென்சார் தான். அதே மாதிரி இந்த அந்த சேட்டலைட்டில் வரைக்கும் நம்ம வந்து சென்சார் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ரீசெண்டாக விட்டாங்கல்ல ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி, அந்த தொலைநோக்கியில் கூட இன்ஃப்ராரெட் சென்சார் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த சின்ன சென்சார்ஸ் எல்லாம் வச்சு தான் அதனோட கேப்சர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மைக்ரோ மீரர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது என்ன ஆகுனா, அதனோட சைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்சாரோட அந்த சைஸ் வந்து 2.5 மைக்ரோமீட்டர், அதுக்கு கம்மியாக உள்ளதில் தான் வந்து இருந்தது. அவ்வளோ சின்ன சைஸு சென்சார்ஸ் தான் வந்து அந்த ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கியில் வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிறந்த குழந்தையிலேருந்து சேட்டலைட் கம்யூனிகேஷன் அண்டு இந்த மாதிரி சேட்டலைட் வரைக்குமே வந்து சென்சாரோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் வந்து இருக்குது. ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க, இன் ஃப்யூச்சரில் எப்படி வேணாலும் மழை, இப்போ உங்களுக்கு பசிக்குது அப்படின்னா யூ டேக் திஸ். இப்போ என்ன உடம்புல என்ன வந்து குறை இருக்குது, என்ன குறை மீன்ஸ் என்ன மினரல்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த டேப்லெட் எடுத்துக்கோங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் வரலாம். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து D3 கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து D3 கம்மியாக இருக்குது, டேக் திஸ் டேப்லெட். அப்போ என்ன ஆகும், சாப்பாடே இல்லாத அளவுக்கு கூட டேப்லெட் மூலமாக வாழ்கிற அளவுக்கு கூட இந்த சென்சார் அண்ட் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வந்து நம்மளோட வாழ்க்கையில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு நிறையா வந்து வாய்ப்புகள் இருக்குது, வந்துருச்சு. நம்ம வந்து இன்னொன்று இந்தியா லெவலில் ரொம்ப அடிக்ட் ஆகாமல் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் சென்சார் வந்து எப்படி சென்சார் அண்ட் டிரான்ஸ்யூசர் அண்ட் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருந்ததுன்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். அடுத்த வீடியோவில் அந்த சென்சாரோட சென்சிங் மெக்கானிசம் எப்படி இருக்கும், அந்த சென்சார்லாம் வந்து எப்படி ஃபேப்ரிகேட் பண்ணுறாங்க, மெம்ஸ் சென்சார் அண்டு நெம்ஸ் சென்சார், மீம்ஸ் கிடையாது மெம்ஸ் சென்சார், அதெல்லாம் வந்து எப்படி ஃபேப்ரிகேட் பண்ணுறாங்க, உருவாக்குறாங்க அப்படிங்கிறத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு ஏதாவது வந்து இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள், அதை பற்றி நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சண்டே கிரியேட்டர்ஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.